பதினோராவது கேள்வி கலமென்சவு தொடர்பானது. கலமென்சவு ஒன்றின் படத்தினை பார்த்தால் இது குறுக்கு பிரதமாக காணப்படும். இங்கே லிப்பிட்டு கூறுகள் காணப்படுகிறது, இவற்றிலும் பிரதம் காணப்படுகிறது. லிப்பிட்டும் காணப்படுகின்றது. பார்த்தீர்களா இருந்தால் இது ஒரு குறுக்கு புரதம், இது ஒரு உள்ளக புரதம், இது ஒரு வெளிப்புற புரதம். அப்போ பெட்டிக் டிசைன் போலவே அங்கும் இங்குமாக காணப்படுவதனால் இதனை பல்வண்ண என்று அழைப்பார்கள். பல்வண்ண இன்னும் ஒரு தமிழ் சித்திர வடிவ, சித்திர வடிவ. உண்மையில் இது என்னவென்றால் பெட்டிக் டிசைன் ஆகும். பெட்டிக் டிசைன். அடுத்து காணப்படும் பாய் அமைப்பு இருபடை லிப்பிட்டாகும். இருபடை லிப்பிட்டாகும். இது மென்சவிற்கு பாயி தன்மையினை வழங்கும். அப்போ இப்போ உள்ள கேள்வியை பார்ப்போம். திரவத்தன்மையை ஏற்படுத்தல் சரி. இரண்டாவது, ஓமோன்களிலிருந்து சமிஞ்சைகளை பெற்று அதை கலங்களுக்கு வழங்குதல். அப்போ இதை சொல்லுவார்கள் என்னென்றால் துணை செய்திகள் என்று சொல்லுவார். அதுவும் சரி. மூன்றாவது, கலத்தின் அடையாளத்தை தொழிப்படல். இதிலே பார்த்தீர்களாக இருந்தால் இது கிளைக்கோ புரதம், இது கிளைக்கோ புரதம். இதை பார்த்தீங்கள் என்றால் கிளைக்கோ லிப்பிட்டு, கிளைக்கோ லிப்பிட்டு. இவைதான் அந்த சமிஞ்சைகளை அடையாளங்களை காட்டி கொடுப்பவை. நான்காவது, தாழ் வெப்பநிலையில் திரவத்தன்மை அதிகரித்தல் பொருத்தமில்லை. உறுதியான வினைத்திறனான மின்சவு தொகுதியை உருவாக்கல். அதை சொல்லுவார்கள் யூனிட் மெம்பரேன் என்று. மெம்பரேன் என்று எங்கெல்லாம் மின்சவு தேவைப்படுகின்றதோ அங்கெல்லாம் இந்த மின்சவு அமைக்கப்படும். அதனால் அலகு மின்சவு என்று சொல்லுவார்கள். உறுதியான வினைத்திறனான மின்சவு தொகுதியை உருவாக்கல். ஒரு மின்சவு இடத்தில் தேவை என்றால் வேறு எதுவும் தெரிவு செய்யப்படாது, இந்த அமைப்பே தெரிவு செய்யப்படும். இது சிங்கர் நிக்கோல்சன் மாடலாகும். எனவே பதினோராம் கேள்விக்கான விடை நாலாவது.